கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் அடையாறு ஆற்றங்கரையில் வெள்ள கரை புரண்டு ஓடுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். விக்னேஷ், செம்பரம்பாக்கம் இதிலிருந்து அடையாறு ஆற்றங்கரையில வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால அங்குள்ள கரையோரம் இருக்கிற மக்கள் வந்து என்ன மாதிரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? புரேவி புயலின் காரணமாக நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ந்து காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் ஆகிய பகுதிகளிலும் கனமழை அங்கு விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இதன் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்தானது அதிகரித்துள்ளது. அதாவது நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வரும் காரணத்தினால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நேற்றைய தினம் மீண்டும், அதாவது இரண்டாவது முறையாக, இதே ஆண்டில் இரண்டாவது முறையாக உபரிநீரானது வெளியேற்றப்பட்டது. தற்போது நேற்று இரவு வந்து கனமழை பெய்ததால் ஏரியின் நீர்வரத்து தற்போது 6000 கன அடியாக உள்ளது. இதன் நிமித்தமாக இன்று காலை 8 மணி அளவிலிருந்து ஏரியிலிருந்து 2000 கன அடி நீரானது வந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் குன்றத்தூரில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் செல்லக்கூடிய சாலை முற்றிலும் வந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் வந்து அந்த சாலையை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 30 கிராமங்கள் இருப்பதால் அந்த பொதுமக்கள் வந்து மிகவும் பாதிப்படைத்துள்ளனர். மேலும் இந்த உபரிநீர் வந்து முடிச்சூர் குன்றத்தூர் வழியாக அடையாறு செல்ல இருப்பதால் அதே போல் மற்ற பகுதியில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் அடையாறு ஆற்றங்கரை வழியாக கடலில் கலக்கும் வழியாக சென்று கொண்டிருக்கும் போது தற்போது இந்த 2000 கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருவதால் அந்த அடையாறு ஆற்றங்கரை மக்களுக்கு வந்து வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு தற்போது இந்த நீர் வந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது வரை லேசான மழை பெய்து வருவதால் ஏரி நீர்வரத்து வந்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எனவே பொதுப்பணித்துறை அதிகாரி தரப்பில் கூறப்படுவது என்னவென்றால், ஏரி நீர்வரத்து பொறுத்து அந்த நீரானது தொடர்ந்து வந்து கண்காணிக்கப்பட்டு வெளியேற்றப்படும் என்று அவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், தகவல்களுக்கு நன்றி.